இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் விரைவு செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தேமுதிக தலைமை கழக பேச்சாளர் சரவணன் படுகொலை செய்யப்பட்டதற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்வராயன் ஒத்தைக்கடை தெருவில் சேர்ந்த தேமுதிக தலைமை கழக பேச்சாளர் சரவணன் மர்ம நபர்களால் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். சரவணன் வசித்து வரும் வீட்டின் அருகிலேயே நிகழ்த்தப்பட்ட இந்த கொடூர கொலைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கேப்டன் தொடர்புடைய நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சரவணனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள் உள்ளிட்டோருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் அவரது ஆன்மா சாந்தி அடையும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் கேப்டன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் வீடுகளில் நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆர் கே நகரில் பல கோடி ரூபாய் பணப்பட்டு வாடா நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும், விஜயபாஸ்கர் வீட்டில் இருந்து ஆர் கே நகர் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த டோக்கன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் உள்ள விஜயபாஸ்கரின் வீடு, கல்வி நிறுவனங்கள், குவாரிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சோதனை என்ற பெயரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அத்துமீறி செயல்பட்டதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாலை 4 மணியிலிருந்து தம்மையும் தமது குடும்பத்தினரை அடைத்து வைத்திருப்பதாகவும், மகளை பள்ளிக்கு தேர்வு எழுதக்கூட அனுப்ப முடியவில்லை என்றும் இன்னலுக்கு ஆளானதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அதிமுக அம்மாணி பிரமுகர்களின் இல்லம் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் காலை முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வரி ஏய்ப்பு, ஆர்கே நகரில் பணப்பட்டு வாடா உள்ளிட்ட புகார்களைத் தொடர்ந்து சோதனை நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் விடுதியில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். எம்எல்ஏக்களின் விடுதியில் 5 அறைகளில் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆர் கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக சிறப்பு தலைமை தேர்தல் அதிகாரி விக்ரம் பத்ரா சென்னை தலைமை செயலகத்தில் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லகானி உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர். பணப்பட்டுவாதா புகார் குவிந்து வருவதால் ஆர் கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்யலாமா என ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் எம்பி செட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நடிகர் சரத்குமாரின் வீட்டில் காலை 6 மணி முதல் சோதனை நடைபெற்று வருகிறது. சோதனை காரணமாக கொட்டிவாக்கத்தில் உள்ள சரத்குமாரின் வீட்டில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இது தவிர எம்ஜிஆர் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. பொது சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை ஆர் கே நகரில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் மதிவாணனை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். ரங்கநாதபுரம், அப்பாசாமி தெரு, திலகர் நகர், சேமிகம்மன் கோவில் சந்திப்பு, பாபுசி நகர் சந்திப்பு, அம்மணி அம்மன் தோட்டம் மற்றும் கிராஸ் ரோடு பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் இன்று வாக்குகள் சேகரிக்கிறார். ஏப்ரல் 8ஆம் தேதி அம்பேத்கர் நகர், காமராஜர் நகர், பாரதி நகர், கேஎன்எஸ் டிபோ, அண்ணா நகர், திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார். ஏப்ரல் 9ஆம் தேதி மணிக்கூட்டு பின்புறம், புதிய அமிர்தாஞ்சன்புரம், தண்டையார் நகர், சேனியம்மன் கோவில், ஏஇ கோவில் தெரு, கிராஸ் ரோடு பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிக வேட்பாளருக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு திரட்டுகிறார். காவிரியில் நீர் திறப்பதற்கு எதிரான கர்நாடக அரசின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.
தமிழகம் கர்நாடக இடையிலான காவிரி நீர் பங்கீடு பிரச்சினையை தீர்க்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உத்தரவிட்டது. மேலும் காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு மணிக்கு 2000 கனஅடி நீர் திறந்துவிடவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவும் காவிரியில் நீர் திறக்கும் கர்நாடக மறுப்பு தெரிவித்து சீராய்வு மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது கர்நாடக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. குறிப்பிட்ட காலத்தை கடந்துவிட்டதால் கர்நாடகாவின் சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆர்கே நகரில் தாம் வெற்றி பெற்று விடுவேன் என்ற அர்த்தத்தால் தான் மத்தியில் ஆளும் பாஜக தன்னை மிரட்டுகிறது என்று டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதிமுகவை வருமான வரித்துறை மத்திய பாதுகாப்பு படை மூலம் பாஜக தொடர்ந்து மிரட்டி வருகிறது என்றும் இதற்கெல்லாம் தாம் அஞ்சப்போவதில்லை என்றும் தினகரன் கூறினார். நடிகர் சரத்குமார் வீடு சோதனைக்கு உள்ளாக்கப்படுவதற்கு காரணமே அவர் நேற்று தன்னை சந்தித்து ஆதரவு தெரிவித்ததான் காரணம் என்றும் தினகரன் தெரிவித்தார். ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் வீட்டில் ஏன் சோதனை நடைபெறவில்லை என்றும் கேள்வி எழுதியுள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு உள்ளிட்ட 30 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதற்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கருப்பு பண மீட்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகத்தான் இந்த சோதனை நடைபெற்றதாகவும் இதில் எந்த அரசியல் காரணமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வருமான வரித்துறையினர் சோதனை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் மாநில தேர்தல் அதிகாரிகள் தகவல் அளித்து வருகின்றனர். மேலும் தமிழகத்தில் நடந்து வரும் நிகழ்வுகள் குறித்து தேர்தல் ஆணையம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அதிகப்படியான பண விநியோகம் செய்யப்பட்டு வரும் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்திற்கு முழுநேர ஆளுநரை நியமிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசிற்கு கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பத்திரிகையாளர் அன்பழகன் என்பவர் தொடர்ந்த வழக்கு வரும் 18 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொறுப்பாளுநராக உள்ள வித்யாசாகர் ராவ் தமிழகத்தின் மீது முழு கவனம் செலுத்தவில்லை என்று மனுதாரர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. தலைநகர் டெல்லியில் உள்ள ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்ற தமிழக விவசாயிகள் மீது காவல்துறையினர் தடுதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அனைத்து வகையான பயிர் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், உரிய வறட்சி நிவாரணம் தர வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் கடந்த 25 நாட்களாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் டெல்லியில் உள்ள ரிசர்வ் வங்கி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். பொன்னேரியில் மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக வீடுகளை விட்டு வெளியேற அதிகாரிகள் உத்தரவிட்டதால் மாற்று வீட்டுமனை வழங்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் அமைச்சர் பெஞ்சமினை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. மேம்பால பணிக்காக சுமார் 50 வசித்து வரும் பொதுமக்களை வீடுகளை விட்டு வெளியேற அதிகாரிகள் உத்தரவிட்டதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்கிறோம் என்பது போன்ற வாக்குறுதிகள் தவிர்க்கப்பட வேண்டும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேல் கேட்டுக் கொண்டுள்ளார். கடன்களை தள்ளுபடி செய்வதால் விவசாய கடன் தவிர பிற கடன்களை பெறுபவர்களிடம் இருந்து அதிக வட்டி வசூலிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என உர்ஜித் பட்டேல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச தேர்தலின் போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா ஆகியோர் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தனர். அதேபோல் 36,000 கோடி ரூபாய் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஹன்ஸ்ராஜ் வர்மா, ராஜ்துறை, நிரஞ்சன் மாற்றி ஆகியோருக்கு தலைமை செயலர் அந்தஸ்து உயர்வு கொடுத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக இருக்கும் நிரஞ்சன் மாற்றி
தமிழ்நாடு நகர்ப்புற நிதி மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக் கழக கூடுதல் தலைமை செயலாளராக இருக்கும் BWC தேவிதார், பஞ்சாயத்து ராஜ்துறை கூடுதல் தலைமை செயலாளராக இருக்கும் ஹன்ஸ்ராஜ் வர்மா ஆகியோர் தலைமை செயலாளர் அந்தஸ்துக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளனர். பணப்பட்டுவாடா அதிகம் நடப்பதால் ஆர்கே நகரில் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியிடம் புகார் அளித்துள்ள அவர், பண விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள வேட்பாளர்களை தேர்தலில் போட்டியிட முடியாத அளவிற்கு தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தடைந்த வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு டெல்லி விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் முக்கிய அம்சமாக இந்தியா வங்கதேசம் இடையே 40 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குறிப்பாக ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் விதமாக அணுசக்தி ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்தாக உள்ளது. இதனை வெளியுறவுத்துறை உறுதி செய்துள்ளது. சேகர் ரெட்டி, பிரேம்குமார், ஸ்ரீனிவாசுலுவின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் 3 பேரும் மார்ச் 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இவர்களை தங்களை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி சேகர் ரெட்டி வீட்டில் ரூபாய் 147 கோடி மற்றும் 178 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ருஸ்தம் படத்தில் நடித்த அக்ஷய்குமார் சிறந்த நடிகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சமூக பிரச்சினை குறித்து பேசிய சிறந்த படமாக பிங்க் இந்தி திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. புலி முருகன் படத்தில் பணியாற்றிய பீட்டர் கெயினுக்கு சிறந்த ஸ்டண்ட் மாஸ்டர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கல் படத்தில் நடித்துள்ள ஜைரா வாசின் சிறந்த துணை நடிகையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்ய சிவசேனா எம்பி ரவீந்திர கெய்க்வாத்துக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் மேலாளரை தாக்கிய விவகாரத்தில் கெய்க்வாத்துக்கு விமானத்தில் பயணம் செய்ய ஏர் இந்தியா விமான நிறுவனம் தடை விதித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் 3 முறை டிக்கெட் முன்பதிவு செய்ததை விமான நிறுவனம் ரத்து செய்தது. இந்நிலையில் கெய்க்வாத் வருத்தம் தெரிவித்ததை அடுத்து இந்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை சிவசேனா எம்பி ரவீந்திர கெய்க்வாத் மீது விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியது. ஜூலை மாதம் இறுதியில் நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் பதவிக்கான போட்டியில் தான் இல்லை என பாஜக மூத்த தலைவர் அத்வானி தெரிவித்துள்ளார். பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் வருகிற ஜூலை இறுதியில் நிறைவடைகிறது. அதற்கு முன்பாக அந்த பதவிக்கு தேர்தல் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் பாரதிய ஜனதா சார்பில் குடியரசுத் தலைவர் பதவிக்கான வேட்பாளரை தேர்வு செய்யும் பணியில் பாரதிய ஜனதா மும்முரமாக உள்ளது. இந்த பதவிக்கு எல்கே அத்வானி, மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் மற்றும் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரது பெயர்கள் பட்டியலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தர்மதுரை திரைப்படத்தில் எந்த பக்கம் என்ற பாடலை எழுதிய வைரமுத்துவுக்கு சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 24 தமிழ் திரைப்படத்தின் கேமராமேன் திருநாவுக்கரசுக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதும், அல்லம்மா என்ற கன்னட படத்திற்கு இசையமைத்த பத்மநாபனுக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தை அடுத்து செங்கல்வராயன் ஒத்தைவாடை தெருவைச் சேர்ந்த தேமுதிக தலைமை கழக பேச்சாளர் சரவணன் மர்ம நபர்களால் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள நிகழ்வு அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பணி நிமித்தமாக வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய அவரை வீட்டின் வாசலில் வழிமறித்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அறிவாளால் தாக்கியது. இதனால் அச்சத்தில் தப்பி ஓட முயன்ற அவரை தொடர்ந்து விடாமல் விரட்டி சென்று வெட்டி படுகொலை செய்தது. காஞ்சிபுரத்தில் தேமுதிக பிரமுகர் சரவணன் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பாலிமேடு பகுதியைச் சேர்ந்த பிரபாகர், கோகுல், கார்த்தி, காக்கா சுரேஷ் ஆகிய 4 பேரை 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க காட்பாடி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 10 பேர் கொண்ட கும்பலில் மீதமுள்ள 6 பேரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கொலையுண்ட தேமுதிக பிரமுகர் சரவணனது குடும்பத்தினருக்கு காஞ்சிபுரம் கழக மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனகை முருகேசன், கழகத் தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கிணங்க நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகாவுக்கு உட்பட்ட தொட்டியப்பட்டியில் 50க்கும் மேற்பட்ட லாரிகளை தேமுதிகவினர் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மேலுக்காரைக்காடு காவிரி ஆற்றில் செயல்பட்டு வரும் அரசு மணல் குவாரியால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதுடன் குடிநீருக்காக மக்கள் அல்லல் படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேமுதிக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள் கனகராஜ், அண்ணாவி, ரவிக்குமார் ஆகியோர் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தவரை போலீசார் கைது செய்தனர். தண்டிய நேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த கணேஷ் பாண்டி மேகலா தம்பதியினரின் 5 வயது மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து முத்தையா என்பவரை அருப்புக்கோட்டை மகளிர் காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் தலைவிரித்தாடும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் மாநில அரசு அலட்சியம் காட்டி வருவதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொடர்ந்து உயிரிழந்து வரும் நிலையில் அவர்களின் உயிரிழப்பை தடுக்க தேவையான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என புகார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும், வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி அடுத்த பிள்ளையார் குப்பத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தனது மனைவி மயூரியை சுத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். பின்னர் காவல் நிலையத்தில் சரணடைந்த ராஜேந்திரனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் கோவில்பத்து கிராமத்தில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை துவக்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட 600க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக வெளியேறி சீறி பாய்ந்தன. காளைகளை 350 மாடுபிடி வீரர்கள் 6 வாரத்துடன் அடக்கி பரிசுப் பொருட்களை அள்ளிச் சென்றனர். மதுரை பெத்தானியாபுரத்தில் தூண்டால் கழுத்தை இறுக்கிய பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெத்தானியாபுரத்தில் கணவரை பிரிந்து வாடும் சுஜாதா என்ற பெண்ணை அவரது கணவர் சங்கர் கொலை செய்தாரா அல்லது வேறு யாரேனும் கொலை செய்தனரா என்பது குறித்து கரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே ஐயப்ப நாயக்கன்பட்டியில் பெத்தன சாமி பங்குனி திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. 20 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெற்ற இந்த போட்டியில் 410 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று களத்தில் விளையாடினர். அப்போது காளைகள் முட்டியதில் 22 வீரர்கள் படுகாயமடைந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள பகவதி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி இரட்டை மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. பெரிய மாடு, கரிச்சான் மாடு, பூஞ்சிட்டு, தேன்சிட்டு என 80க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் போட்டியில் கலந்து கொண்டன. போட்டியில் சாலையின் இருபுறத்தில் குவிந்திருந்த தொண்டர்கள் 6 வாரத்துடன் கண்டு ரசித்தனர். நெல்லை மாவட்டம் தென்காசியில் 8வது வார்டு பகுதியில் புதியதாக வரவிருக்கும் மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நூதன முறையில் கழுத்தில் மது பாட்டில்களை மாலையாக அணிந்து கொண்டு தென்காசி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் புகார் தொடர்பான மனுவினை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணை பிரதான கால்வாயிலிருந்து 5 நாட்களுக்கு வினாடிக்கு 440 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. அமராவதி அணையிலிருந்து குடிநீருக்காக தண்ணீர் திறந்துவிடக் கோரி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பலமுறை அரசுக்கு கோரிக்கை விடுத்ததன் பேரில் இந்த நடவடிக்கையை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். மேலும் குடிநீருக்காக திறக்கப்பட்ட தண்ணீரை முறைகேடாக யாராவது பயன்படுத்தினால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சிவகங்கையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தலைமை அரசு மருத்துவமனையில் உள்ள கட்டிடங்கள் அனைத்தும் பயனற்று கிடக்கின்றன. அதேபோன்று தலைமை தபால் அலுவலகம், அஞ்சலக கண்காணிப்பாளர் அலுவலகம், காவல்துறையின் கீழ் இயங்கும் வணிகவியல் குற்றப்புலனாய்வு பிரிவு ஆய்வாளர் அலுவலகம் என்று பல்வேறு அரசு அலுவலகங்கள், தனியார் கட்டிடங்கள் இயங்கி வருவதால் அரசுக்கு அதிக இழப்பு ஏற்படுகிறது. வேலூரில் உள்ள அரசினர் வரவேற்பு இல்லத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார்.
வேலூர் காசிரப்பட்டறையில் உள்ள குழந்தைகளுக்கான அரசினர் வரவேற்பு இல்லம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 5 மாணவர்கள் வரை தங்கும் வசதி உள்ளது. இந்த வரவேற்பு இல்லத்தில் வீட்டை விட்டு ஓடிவரும் 8 முதல் 18 வயது வரையிலான மாணவர்கள் காவல்துறையினர் மூலம் இந்த இல்லத்தில் தங்க வைக்கப்படுகின்றனர். கிருஷ்ணகிரி கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்க ஊதி சாவுமனை அடைக்கும் வினோத போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் தேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த வினோத போராட்டத்தின்போது சாலை பராமரிப்பு பணியை தனியார் பராமரிப்பதை விட்டு அரசே ஏற்று நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி மகளிர் கல்லூரியின் அருகில் அரசு மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து 2000-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மகளிர் கல்லூரியின் தங்கும் விடுதி அருகில் அரசு மதுபான கடை திறக்க முயற்சிகளை செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மதுபான கடை அமைத்தால் மாணவிகள் கடும் இன்னலுக்கு ஆளாவார்கள் என்றும் அப்போது குற்றம் சாட்டப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே ஆயிரக்கணக்கான வாழை மரங்களை வெட்டி சாய்த்த மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கோவிலங்குளம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வைக்கோல் படப்புக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தது தொடர்பாக சுமன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அதே பகுதியில் சுந்தர் செல்வராஜ் பொன்னையு ஆகியோரது வாழைகள் மர்ம நபர்களால் வெட்டி சாய்க்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திரா இருப்பு சத்திரம் தெரு பகுதியில் தண்ணீர் தேடி காயத்துடன் வந்தபோது புள்ளிமானை பொதுமக்கள் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலன் அளிக்காமல் புள்ளிமான் உயிரிழந்தது. இது தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கரூர் அருகே பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இந்த கடை நெடுஞ்சாலையில் இருந்து அகற்றப்பட்டு கரூர் அடுத்த கோதூர் NSK நகரில் புதிய டாஸ்மாக் கடை அமைக்க கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகில் உள்ள புவனேஸ்வரி பேட்டையில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையை மூட வலியுறுத்தி 100-க்கும் மேற்பட்ட பெண்கள் மதுக்கடை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் முற்றுகை போராட்டத்திற்கு வந்த ஆண்கள் சிலர் மதுபானங்களை வாங்க கடை முன்பு வரிசையில் நின்றது பெண்களிடையே வேதனையை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தேவிகாபுரம் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் சமேத கனகரீஸ்வரர் ஆலய பங்குனி புத்திர பெருவிழாவையொட்டி திருத்தேர் விழா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் பெரிய நாயகி அம்மன் சமேத கனகரீஸ்வரர் சுவாமி அருளித்தார். தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து எடுத்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதால் வேலை இழந்த ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி CITU தொழிற்சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மூடப்பட்ட கடையின் சாவியை அதிகாரிகள் வாங்க மறுப்பதாகவும் இதனால் கடை ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ரயில் வளர்ச்சி ஆணையம் அமைப்பதால் ரயில்வே கட்டணங்களை தனியார் நிறுவனமே முடிவெடுப்பதாக தெற்கு ரயில்வே ஊழியர் சங்க மாநில துணை பொதுச் செயலர் மனோகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில் வளர்ச்சி ஆணையம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ செய்திகளிலும் அறிவிப்பு வெளியாகவில்லை என்று தெரிவித்துள்ளார். பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்யக்கோரி காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே புரட்சி அம்பேத்கர் நூற்றாண்டு இயக்கத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் நிர்வாகிகள் 100-க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிளாஸ்டிக் பைகளால் ஏற்படும் பாதிப்புகளை விளக்கிய அவர்கள் பிளாஸ்டிக் பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்தனர். நீதிமன்ற உத்தரவை மீறி மன்னார்குடியில் நெடுஞ்சாலைக்குட்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மன்னார்குடி பேருந்து நிலையத்தில் இருந்து 500 மீட்டர் தூரத்திற்குள் ஒரு கடையும் பந்தலடியில் 3 கடைகளும் தேசிய நெடுஞ்சாலைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இத்துடன் விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.